நேசிக்கிற பரிசுத்தம் உள்ள பரலோக பிதாவே பரிசுத்த தேவனே உண்மை துரிக்கிறேன்னு ஸ்தோத்திரிக்கிறேன் தோப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா ஏசு ஐயா உமக்கு ஸ்தோத்திரம் ஜீவன் சுகம் பலன் தந்திங்க அப்பா நீ தந்த ஜீவனுக்காய் சுகத்துக்காய் பலத்துக்காய் ஆரோக்கியத்துக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் 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 கோடா கோடி ஸ்தோத்திரம் ஆண்ட உரையும் மனிதனை உண்டாக்கினே தன்னை வணங்குவதற்காக உண்டாக்கினர் ஆண்டவரே நீர் எங்களைப் போல மனிதனை வண்டீரப்பா உண்மை அறிவதை நிறுத்தி ஜீவன் உண்மை சேய்ப்பது மெய்யான சுபாவங்கள் தாவே எங்களில் உள்ள குற்றங்களை மன்னிங்க வசனத்தை தியானிக்க இருக்கிறோம் அவையான தேவன் எங்களோடு இசைப்பட வேண்டுமா செபிக்கிறேன் குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்க நான் புரோஜனமான ஊழியக்காரன் உங்கள் நாமத்தை மையமைப்படுத்தி எனக்கு கிருபி தந்திரே கோடா குடிச்சு ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபங்களும் ஜீவனுள்ள பரம இதாவே ஆமேன் அன்பான ஜேடிக்கே மெயிரளுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே வாழ்த்தல் கூறுகிறேன் நம்ம ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை காலையில் எட்டுலேருந்து எட்டரை வரைக்கும் தேவனுடைய வசனங்களை ஆராய்ந்து கொண்டு வருகிறோம் கடந்த காலங்களிலே நாம் அதாவது ஆகமங்கள் ஐந்தில் ஆதியாகவும் யாத்திராகவும் லேவியராக முடித்துவிட்டு எண்ணாகமும் ஒன்பதாம் அதிகாரத்துக்கு வந்திருக்கிறோம் சில வசனங்களை வாசிக்கிறேன் அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட இரண்டாம் வருஷம் முதலாம் மாதத்தில் கத்தர் சீனாய் வனாந்திரத்திலே மோசையை நோக்கி குறித்த காலத்திலேயே இஸ்ரேல் புத்திரர் பஸ்காவை ஆசிரிக்க கடவர்கள் இந்த மாதம் பதினாலாம் தேதியிலே அந்தி நேரமான வேலையிலே குறித்த காலத்திலே அதை ஆசிரிக்க கடவுள் அதற்குரிய எல்லா கட்டளின்படியும் முறையின்படியும் அதை ஆசிரியக் கடவீர்கள் என்றார் அப்படியே பஸ்காவை ஆசிரியபடி மோசே இஸ்ரேல் புத்தருக்கு கட்டளையிட்டான் அதனாலே முதலாம் மாதம் பதினாலாம் தேதி அந்தி நேரமான வேலையிலே சீனாய் வனாந்தத்திலே பஸ்காவை ஆசிரித்தார்கள் கத்தர் மோசைக்கு கட்டையிட்டபடி எல்லாம் இஸ்ரேல் புத்தர் செய்தார்கள் இந்த பக்கத்தில் நம்ம பார்க்கும்பொழுது இஸ்ரேவேல் ஜனங்கள் நமக்கு சிஷ்டாந்தமாக ஆண்டவர் எல்லா பைபிளில் எழுதி வச்சுருக்கிறார் இந்த வேதாகமத்தில் இஸ்ரேவேல் ஜனங்கள் கானான் தேசத்துக்கு போகும்பொழுது பாலும் தேனும் ஓடுகிற காணான் தேசத்துக்கு எப்படி போய் சேருகிறார்கள் என்பதை நம்ம வேதத்தில் ஆக்கியம் நம்ம எழுதி வச்சுக்கிறாங்க இதில் நம்ம ஐந்து ஆகமத்தில் எழுந்தது மோசே தேவன் அவனுக்கு கற்பிக்க வேணதை அவன் எழுதினான் இது மோச எழுதும்பொழுது இது எல்லாமே நடைமுறையில் உள்ளது எழுதினான் முன்னால் உள்ள அதிகாரங்கள் பார்க்கும்போது மோசையே அதை பார்க்கல ஆனால் ஆவியான தேவன் மலையிலே அவனுக்கு சொல்லும்பொழுது அந்த ஈசாக்கு யாக்கோபு ரெவே அதெல்லாம் பார்க்கும்பொழுது ஆப்ரஹாம்லாம் பார்க்கும்பொழுது அவர் மலையிலே சொன்னதை அவன் அப்படியே எழுதுனது ஆனால் இது இந்த இது அப்படி இல்லை இது மோச எழுதினால அவன் இதில் நடந்து கொண்ட நடைமுறையை எழுதுறான் அவன் எப்படி பரமகானுக்குள்ளே அவங்க இந்த இஸ்ரேல் ஜனங்களை ஒரு ஆட்டு மந்தையை போல மோசம் ஆர்வம் நடத்தி கொண்டு வருகிறதை ஆண்டவர் நம்மளுக்கு வேதாகமத்திலே ஐந்து ஆகமங்களே எழுதி வைத்திருக்கிறார் இதை நம்ம அறிவது நமக்கு நித்திய ஜீவனாக இருக்கிறது வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள் அதனால உங்களுக்கு நித்தி ஜீவனுண்டு எண்ணிறீர்களே என்னை குளித்து சாட்சி கொடுக்குற அவைகளேன்னு சொல்லியிருக்காரு ஒவ்வொரு வசனமும் ஒவ்வொரு உறுப்பும் அதில் நமக்கு என்னதுன்னா ஒரு அர்த்தத்தை உடையதாக இருக்கிறது அது நம்ம நடைமுறைக்கு புரோஜனமாக இருக்குது நாமும் இப்போ இந்த உலக வாழ்க்கையை முடித்து விட்டு நம்ம பரமகானுக்கு போகணும் அங்கே தான் நம்மளுக்கு இழைப்பாதல் இருக்குது அதான் நம்ம ஏழாம் நாள் ஆண்டு வரும் ஓய்ந்திருக்கிற மாதிரி நம்ம பரமகானுக்குள்ளே எல்லோரும் போய் அதை ஓய்ந்திருக்க வேண்டும் அவரை தரிசிக்க வேண்டும் அப்படி நம்ம நம்ம நேரடியாக நம்மளப்போ அந்த வேதம் எல்லாம் முற்றிட்டுன்னு சொல்லியிருக்கு அப்போ எல்லாமே நம்ம அதை எல்லாமே ஆராய்ந்து முடிஞ்சிடும் பழைய பாடு முற்றிட்டுன்னு போட்டுக்கினா அதெல்லாம் நடந்து முடிஞ்ச காரியம்தான் ஆனால் நம்ம அது நினச்சோம் வேதத்தில் நம்மளுக்கு வேதமாக எழுதி தந்திருக்கிறாங்க அதை நம்ம படித்து அதனுடைய வாழ்க்கையை அப்பியாசம் பண்ணிக்கொள்ள ஆண்டவர் நமக்கு இந்த வசனங்கள்லாம் எழுதி தந்திருக்கிறார் இதில் பொழுது அவர்கள் எயித்து தேசத்திலிருந்து புறப்பட்ட இரண்டாம் வருஷம் முதலாம் மாதத்திலே கத்தர் சீனாய் வனந்தத்திலேயே மோசையை நோக்கி குறித்த காலத்திலே இஸ்ரேல் புத்திரர் பஸ்காவை ஆசிரிக்க கணவர்கள் குறித்த காலத்தில் ஆண்டவர் குறிக்க என்னுடைய வேலை இன்னும் வரவில்லைன்னு சொல்லுவார் அந்த குறித்த நேரம்தான் ஆண்டவர் செலவில் அறையப்பட வேண்டும் அந்த பஸ்கா ஆடு அடிக்கப்பட வேண்டும் அது முன்னடையாளமாக எளிதற்கு பின்னடையாளமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நிறைவேற்றி காட்டுகிறார் இதில் பார்க்கும்போது சீனா ரெண்டாம் மாதத்தில் அவங்க என்னது ஏன்னா எகிப்துலேருந்து புறப்பட்ட இரண்டாம் வருஷம் முதலாம் மா மாதத்தில் இதான் முதல்ல அவங்க பஸ்காவை ஆசிரிக்கிறாங்க முதல் ப பஸ்கா அங்கே எகிப்தில் ஆசிரித்தாங்க திரும்ப சீனாய் மலையில் வந்து சீனா அந்த செங்கடலை தாண்டி வந்து திருப்பி பஸ்காவே ரெண்டாம் மாதம் அதை ஆசிரிக்கிறாங்க ரெண்டாம் வருஷம் முதலாம் மாதத்தில் கத்த சீனத்தில் மோசடி குறித்த காலத்தில் இஸ்ரோல் பஸ்காவை ஆசிரியர்கள் இந்த மாதம் பதினாலாம் தேதியிலே அந்தி நேரமானி பதினாலாம் தேதி தான் அங்கே ஆசிரித்தாங்க ஆலிப் மாதத்தில் அதே போல் தான் இங்கே ரெண்டாம் வருஷத்தில் ஆசிரிக்கிறாங்க ஆனால் நடந்தது அப்படி செய்றாரு அவங்க அந்த பஸ்காவை நினை எப்பொழுதுமே நம்ம கிறிஸ்துவை அவர் மரணத்தை நினைவுகூற மாதிரி அவர் மரணத்தை நம்ம எப்பொழுது நிறைவு அவர் எதுக்காக மாயனாய் வந்தார் யேஸ்வன் அவர் சொல்லி நினைவுறனால தான் இவங்க இந்த அடையாளமாக இவங்க பஸ்காவை ஆசிரிக்கிறாங்க அப்படியே பஸ்காவை ஆசிரியப்படி மோசி இஸ்ரோபில் கட்டளையிட்டான் அதனாலே முதலாம் மாதம் பதினாலாம் தேதியிலே அந்தி நேரமான வேலையிலே சீனா வனந்தத்திலே பஸ்காவை ஆசிரித்தார்கள் கத்தர் மோசைக்கு கட்டில்படி இஸ்ரோவேல் புத்திரர் செய்தார் கத்தர் மோசைக்கு கட்டலி இஸ்ரோபில் செய்தார்கள் அவையெல்லாம் செய்து முடிச்சிட்டாங்க அந்நாட்களிலே சில மனிதர்கள் பிரேத்தினால் தீட்டுப்பட்டபடியால் பஸ்காவை ஆசிரியப்ப தக்காதவராக இருந்தார்கள் அவர்கள் அந்நாளிலே மோசிக்கு ஆராய்வுக்கு முன்பாக வந்து நாங்கள் மனித பிரேதத்தினால் தீட்டுப்பட்டவர்கள் குறித்த காலத்திலே விசூல் புத்தரோடைய கத்தருக்கு காணிக்கை செலுத்தத்தக்கதாகபடிக்கு நாங்கள் விளக்கப்பட்டிருக்க வேண்டியது என்ன என்றார்கள் அவங்க என்னன்னா பஸ்காவை ஆசிரிக்கணும் என்னென்ன முறையிலலாம் ஆசிரியன்னு சொல்லிட்டு மோசே அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு அந்த எகிப்தில் இருக்கும்போது கற்றுக் கொடுத்தான் இப்போ இவங்க செய்யாங்கன்னா முதலாம் ப பஸ்கா அந்த வனாந்தத்தில் முதலாம் பஸ்கா ஆசரிக்கும் பொழுது பிணத்தால் தீட்டுப்பட்டவர்கள் அதாவது ஒரு வீட்டில் துஷ்டி இருக்கும் பொழுது அவங்க ச அவங்களுடைய குடும்பத்தார் என்ன செய்வாங்கன்னா அந்த பஸ்காவை ஆசிரிக்க மாட்டாங்க அங்கே தலைப்பிள்ளை சங்காரம் அங்கே நடந்துச்சு இவங்களை எபித்திரில் தலைச்சங்க ஒன்றும் இசைவேல் ஜனங்களுக்கு தலைப்பிள்ளை சங்கரம் கிடையாது அது முதல் பிள்ளைங்களே நான் எடுத்துக்கிட்டேன்னு சொல்லுவார் இங்கே எகிப்தில் அழிச்சு போட்டார் இவங்களும் என்ன செய்கிறாங்கன்னா வனாந்தர்ல சில பிற பிணத்தினால் தீட்டுப்பட்டவர்கள் அதாவது தீட்டுப்பட்டவங்க பஸ்காவே ஆசரிக்கக்கூடாதுன்னு ஆண்டு சொல்லியிருக்கிறார் அதனால் அது வந்து விளக்கமாக சொல்லலை அதை ஆசரிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க விளக்கி வச்சிட்டாங்க எங்களுக்கு விளக்கப்பட்டிருக்க வேண்டியது என்ன என்னார்கள் நாங்கள் மட்டும் என்ன பணத்தினால் தீட்டுப்போம் அந்த நேரத்தில் இறந்து போனால் நாங்கள் என்ன செய்ய முடியும் அப்படின்னால என்ன மோசிட்ட விசாரிக்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறான்னா மோசல் நோக்கி பொருங்கள் பொருங்க ரொம்ப அவசரப்படாண்டா பொறுங்க நான் என் சொன்னதுக்கு உங்கள் நான் உடைய என்னுடைய ஞானத்திலே என்னுடைய புத்தியிலே சொல்ல முடியாது தேவன் சொன்னது தான் நீங்கள் செய்யணுங்கனால அவன் சொல்கிறான் மோஸ்ட்லி அவர் நோக்கி பொருங்கள் கர்த்தர் உங்களை குறித்து கட்டிட்டது என்னவென்று கேட்பேன் என்றான் ஆண்டவர் சொன்னால் தான் அவன் செய்யணும் கர்த்தர் அந்த கிருபாசனத்துக்குள்ளேருந்து சொல்லுவார் அவங்க என்ன செய்யணும்னு சொல்லிட்ட எல்லாவற்றையும் தேவன் அறிவார் இவங்க என்ன முறையிட்டாலும் அவர் அருவி சோர்வி அவருக்கு அவங்களுக்கு தெரியும் தேவன் எல்லாருமேலேயும் அப்படி கண்ணோக்கமாக இருக்கிறார் இவங்க என்ன பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருடைய வாயின் வார்த்தைகளை அவர் எழுந்திருந்தால் கேட்டுக்கொண்டே இருப்பார் அதனால் ஆண்டுக்கு தெரியாத மறைவானது இல்லை அதனால் பொறுங்கன்னு சொல்லிட்டு இணைஞ்சான்னா கிருபாசனத்துக்குள்ளே போகிறான் கத்தர் உங்களை குறித்து கட்லிட்டது என்னன்னு கேட்பேன் என்றான் கத்தர் மோசையை நோக்கி நீ இஸ்ரோத்தின் சொல்ல வேண்டியது என்னவென்றால் உங்களில்லாது உங்கள் சந்தையில் ஒருவன் பிணத்தினால் தீட்டுப்பட்டாலும் பிரயாணமாய் தூர தூரம் போ பிரயாணமாய் தூரம் போயிருந்தாலும் கத்தருக்கு பஸ்காவே ஆசிரிக்க வேண்டாம் ஒரு பிரயாணப்பட்டு வேற தேசத்துக்கோ வேறு ஏதோ ஒரு காரியமாக போனாலும் அவன் பஸ்காவே ஆசரிக்காட்ட போயிருந்தாலும் கத்தருக்கு பஸ்காவே ஆசரிக்க வேண்டும் கத்தருக்கு இவங்க பஸ்காவே ஆசிரிக்கணும் பஸ்கா பண்டிகை முக்கியமானது நம்ம கிறிஸ்துவின் பாடு மரணத்தை நம்ம தியானிக்கிறது ரொம்ப முக்கியம் அதை குறிக்கிறது பஸ்காவே ஆசரிக்க வேண்டும் அவர்கள் அதை இரண்டாம் மாதம் பதினாலாம் தேதியிலே அந்த நேரமான ஆசை ஒரு மாதம் தள்ளி நீங்கள் செய்யுங்க உடனே செய்ய வேண்டியதில்லை அடுத்த மாதம் இதே பதினாலாம் தேதி நீங்கள் பஸ்காவே சொல்லி சொல்கிறான் வாசித்து அதை புளிப்பில்லாத அப்பங்களோடு கசப்பான கீரையோடு புசித்து புளிப்பில்லாத அப்பமும் கசப்பான கீரை கசப்பான கீரை தான் அவங்க இஸ்ரேல் ஜனங்கள் அறையில் துணியை கட்டி கொண்டு கசப்பான கீரையோட அந்த என்ன செய்யணும் அந்த பலி ஆட்டை ரத்தத்தை நிலைக்காலில் பூசி விட்டு இது சுட்டு சாப்பிடுவாங்க இது எப்படி சொன்னால் நெ நெருப்பில் சுட்டு அந்த பச்சையான கேன அவங்க தூரம் பிரயாணம் பண்ண போகணும் பஸ்கான் அடி அடிக்கப்பட்டனால அது தின்னதுனால அவங்களுக்கு பலன் கிடைக்கும் அதனால் என்ன செய்ன்னால் அந்த போகிறதுனால இவங்க அப்படி செய்ண்டவர் முன்னக்கூடி சொன்னது அதனால் என்ன சொன்னால் கசப்பான கிரையோடும் புசித்து மட்டும் இல்லை ஒன்றுமே மீதியை வைக்காமல் அதில் ஒன்று எலும்பையும் முறிக்காமல் பஸ்காவுடைய சகல முறம்படியும் அதை ஆசிரிக்கக்கூடாது ஒரு எலும்பு கூட முறிக்கக்கூடாது நம்முடைய ஆண்டவனாக இயஸ்வரச்சர் கூட நம் சிலுவையில் நமக்காக அந்த ரத்தத்தை பொழுது அவருடைய கால் எலும்பு மற்ற எலும்புலாம் முறிக்கப்படவில்லை ஏன்னா அவர் பலி ஆடு பலி ஆடும் அவர் தான் பலியை ஏற்றுக் கொடுத்து அவர் தான் எல்லாமே அவர் தான் அதை நம்ம முதல்ல அறியணும் பலி ஆடு அவர் தான் பலி செலுத்துகிறதும் அவர் தான் பலியை ஏற்றுக்கொள்கிறதும் அவர் தான் அது நம்ம ஞான அர்த்தங்கள் இருக்கல நம்ம வந்து நல்ல ஓரளவு வேதத்தில் தேர்ச்சியானவங்க அதை லேசாக புரிஞ்சுக்கிடலாம் கத்தர் எதுக்காக வேணார் இஸ்திரி வித்தில் வந்து அவர் என்ன செய்யா இஸ்திரினால உலகத்தில் பாவம் பிரவேசிக்கு போல அவர் இஸ்திரியின் வித்தில் இருந்து தான் அவர் என்ன பாவம் அன்னிப்பாகிய மீட்பு நமக்கு கொண்டு வருகிறார் விடிய காலம் மட்டும் அதில் ஒன்று மீதியாக வைக்கணும் விடிய காலம் மட்டும் ஒன்று மீதியில் இருக்கக்கூடாது மீதியாக இருந்துச்சுன்னா அது என்னென்னா சுட்டு எரிச்சிருந்தும்னு சொல்லியிருக்கார் பழைய அந்த எகிப்தில் இருக்கும் பொழுது அதில் ஒன்று எலும்பியை முறிக்காமலும் பஸ்காவிட சகல முறையின்படியும் அதை ஆசிரிக்கக்கூடாது பஸ்காவின் சகல முறையின்படி அந்த ஈசோப்பு கொழுந்தனால ரத்தத்தை அந்த காலில் பூசணும் அப்படிங்கிற மாதிரி ஆண்டவர் எல்லாமே அவங்க என்ன சகல முறையின்படியும் அதை ஆசிரிக்க கடவர்கள் ஒருவன் சுத்தமுள்ளவனாய் பிரம்மியனும் போகாதவனமாக இருந்தாலும் பஸ்காவே ஆ ஆசிரிக்கா போனால் அந்த ஆத்மா குறித்து க குறித்த காலத்தில் கத்தரின் பலி செலுத்தாதபடிக்கு அந்த ஜனத்தில் இராமல் அற்புண்டு போவான் அந்த மனிதன் தன் பாவத்தை சுமப்பான் அதாவது சிலவங்க ரொம்ப அசால்ட்டாக இருப்பாங்க பலியை என்ன சொன்னால் செலுத்த செலுத்தாமல் ரொம்ப மெத்தனமாக இருப்பாங்க அப்படின்னா தான் பிரயாணம் போகாதவனாக இருந்தோம் அவன் என்ன பிரயாணமும் போல தீட்டும் படலை ஒரு சுத்தமுள்ளவனாய் போகாதவனாய் போகாதவனாயிருந்தும் பஸ்காவே ஆசிரிக்க போனதானால் அவன் ஆத்துமா குறித்து குறித்த காலத்தில் கத்தருக்கு பலி செலுத்தாதபடினால் அந்த ஜனத்தில் இராமல் அறுப்புண்டு போவான் அந்த மனிதன் பாவத்தை பாவத்தை சுவப்பானோ அது அவன் ஜனத்தில் இறப்படி அறுப்பு இறந்து போவான் கத்தருக்கு பலி செலுத்தணும் ஸ்தோத்திர பலியை நம்ம எப்பொழுதும் செலுத்தணும் உன் உலகத்தில் ஆண்டவர் உண்டாக்குனதே அவரை ஸ்தோத்திரிக்க தான் அவரை மையப்படுத்தவன் தான் நான் உலகத்தில் பிறந்த லாபம் என்னன்னு சொல்லுவான் ஆண்டவரே நான் புழுதி உம்மை துதிக்குமோ நான் உண்மை துதிக்கிறேன் நினைக்கிறேன் துதிப்பது தான் ஆண்டவருக்கு ஏற்ற பலி அதான் தாவித சொல்வான் அடிக்கடி புழுதி உண்மை துதிக்குமோ என்னுடைய ஆயுசு நாடுகளை நான் உண்மை துதிப்பேன்னு சொல்லிட்டு சொல்வான் புழுதி உண்மை துதிக்காது இறந்த பிறகு நம்ம யாரும் துதிக்க முடியுமா அதுக்கு முன்னாலே ஆண்டவரை துதிக்க வேண்டும் ஸ்தோத்தரிக்க வேண்டும் மையப்படுத்தணும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவர் துதிக்கணும் மற்றவங்க சொல்ல காண்டாம் வேண்டியதில்லை ஒன் அறைவீட்டை புட்டி கொண்டு ஆண்டவரை துதித்து அவரை ஜோம் பண்ணும்பொழுது ஆண்டவர் மேலே இருந்து பார்ப்பார் அவர் எல்லாத்தையும் அறிகிற தேவன் அவருக்கு வெளியரங்கமாய் நமக்கு பலியல் அளிப்பான்னு சொல்லி நம்ம வேதத்தில் இருக்குது ஒரு பரதேசி உங்களில் தங்கி கத்திற்கு பஸ் பஸ்காவே ஆசிரிக்க வேண்டும்னால் அதை பஸ்கா கட்டிவிட்டபடி அதன் முறையின்படியும் ஆசிரிய கடவன் பரதேசிக்கும் ஒரு பஸ்கா ஆசிரியன்னா ஒரு பரதேசி உங்களிடத்தில் தங்கி கத்திற்கு பஸ்காவே ஆசிரிக்க வேண்டுமானால் அவன் அதை பஸ்கா கட்டிட்டுபடியும் அதன் முறையின்படியும் ஆசிரிய கடவன் പരദേശിക്കും സ്വദേശിക്കും ഒരേ കട്ടില ഇരിക്കും എന്ന് പരദേശി അവങ്ങളെ സേരാതവങ്ങളും പരദേശി നമ്മ കൃത സേരാത പരദേശികളായി ഇപ്പോൾ നമ്മൾ കൃഷ്ണത്തിൽ വന്നിരിക്കോ നാൻ പരദേശിയായി തങ്ങും വീട്ടിൽ പ്രമാണങ്ങൾ ഇവങ്ങൾക്ക് ഗീതങ്ങളായി ദേവനെ കുറിച്ച് പാടണം പരദേശിയായി നമ്മൾ അങ്ങനെ ഉള്ള കല്ലാവും അപ്പോൾ എന്താ ഉള്ള പ്രമാണങ്ങൾ പ്രമാണത്തെ അറിയണം ദേദത്തെ പറ്റി നമ്മൾ അറിയണോ அதுதான் எங்களுக்கு கீதங்கள் ஆயினே அப்படின்ட்டு நம்ம தாவிதை எழுதுவார் சங்கீதத்தில் அதான் பரதேசி உங்களுக்கு தங்கி இருக்கு கத்திற்கு பஸ்காவே ஆச்சரிக்க வேண்டுமானால் அவன் அது பஸ்கா கட்டில் எப்படி முறையின்படியும் ஆசிரிக்க கடவன் பரதேசிக்கும் சுதேசிக்கும் ஒரே கட்டளை இருக்க வேண்டும் பரதேசி அவன் இஸ்ரேவல் துவம்சம் இல்லாட்டாலும் பரவாயில்லை அவன் பரதேசியாக இருந்தான்னால என்ன செய்யா அவன் பஸ்காவே கத்தருடைய முறையின்படி ஆசிரிக்க வேண்டும் பரதேசிக்கும் சுதேசிக்கும் ஒரே கட்டளை தான் இவனுக்கு வேற கட்டலை சொந்த ஜனங்களுக்கு வேற கட்டலை புறஜாதிக்கு வேறு கட்டளைன்னு கிடையாது ரெண்டு பேருக்கும் ஒரே கட்டளை தான் வேண்டும் என்று சொல் என்றார் வாசஸ்தலம் ஸ்தாபனம் செய்யப்பட்ட நாளிலே மேகமானது சாற்றின் குடமாக வாசஸ்தலத்தை மூடிட்டு வா போது வாசஸ்தலத்தின் மேல் அக்னிமையான தோற்றம் மூடிட்டு அது விடியலக்காலம் மட்டும் இருந்தது ரொம்ப முக்கியமானதில் வாசஸ்தலம் வாசஸ்தலம் ஸ்தாபனம் செ செய்யப்பட்ட நாளிலே வாசஸ்தலம் ஸ்தாபனம் செய்யப்பட்ட நாளில் அப்படி அவங்க லேவேற்குள்ள வேலை அவங்க எல்லாம் ஒரு அமைப்பு ஸ்தாபனம் செய்யப்படும் போது ஒரு அமைப்பு அமைப்புங்கிறதுக்கு தான் ஒரு ஒரு சேர்க்கை ஒரு ஒரு கட்டமைப்பு அதுக்கு தான் ஸ்தாபனன்னு எழுதியிருக்காங்க ஸ்தாபனம்னு அது ஒரு பொருள் நம்ம நினைக்கக்கூடாது அதுக்கு உயிர் கிடையாது ஸ்தாபனத்துக்கு உயிர் கிடையாது ஸ்தாபனத்தில் உள்ள ஆட்களுக்கு தான் உயிர் அதனால் ஸ்தாபனத்தை செலவங்க பெரிய இது பண்ணுவாங்க அது மெயின் கிடையாது ஸ்தாபனத்தில் உள்ள யார் யார் கற்றுக்கு ஊழியம் செய்கிறாங்க அதுதான் மெயின் அது என்னச்சனால் வாசஸ்தலம் ஸ்தாபனம் செய்யப்பட்ட நாளிலே அது ஒரு அமைப்புக்குள்ளே வந்த நாளில் இருந்து எல்லாரும் சேர்ந்து தான் ஆசிரிய கூடாத செய்யணும் ஒரே தேவனை நம்ம மய்மைப்படுத்தணும் எப்படின்னா ஒருத்தர் சொல்லும் பொழுது எல்லாரும் கேட்பாங்க அவங்களுடைய செவி திறந்து விருது முன்னால நின்று ஆண்டவர் ஆராதிக்கும் பொழுது ஒருவர் தான் பேசுவாங்க ஆனால் செவிகள் பூரா அவர் ஒரு சொல்லுக்கு கீழ்ப்படிந்து கத்திரை நோக்கி ஆராதிக்கும் அதுதான் என்ன செய்யணும் ஸ்தாபனம் செய்யப்பட்ட அதுதான் ஆராதனை அந்த ஆராதனை என்னென்னா வாசஸ்தலம் ஸ்தாபனம் செய்யப்பட்டனாலே மேகமானது சாச்சின் கூட வாஸ்தலத்தை முடிவிட்டு மேகமானது அதாவது அது வந்து மேலே வந்து என்ன செய்யணும் சாச்சின் கூடாரத்தை மகாகுலி சக்கனா குலூரிக்குள்ளே வந்து அந்த பாஸ்தலத்தை வந்து மூடிட்டுன்னு போட்டிருக்கு அவ்வளோ மேகம் வந்துட்டு இவங்க ஆராதனை செய்யும் பொழுது கத்தருடைய மகிமை அங்கே வந்துட்டு அதனால தான் வாசல் சார்பட்டினாலையில் மேகமானது சாற்றின் வாசல் தலத்தை மூடிட்டு அவங்க ஏன்னா இஸ்ரேல் மாற்று இஸ்ரேல் கோத்திரங்கள் நடு மத்தியில் அந்த வாசஸ்தலம் இருக்குது அதில் வந்து மேகம் நிறைஞ்சிட்டு கத்தலோடைய மையமே அங்கே வந்துட்டு அதனால் வாசலத்தை மூடிட்டு சாயங்காலம் ஆன போது வாசலத்தின் மேலே அக்னிமயமான தோற்றம் உண்டாயிட்டு அது விடிய காலம் மட்டும் இருந்தது சாயங்காலம் ஆகும்போது அக்னி மயமான தோற்றம் அக்னிமயமான தோற்றம் நம்ம பார்க்கும்பொழுது எப்படின்னா அக்னி எரியதில்லை நம்ம சாயங்கால விலையில் நம்ம சூரியன் போது பார்க்கும்பொழுது ஒரு அக்னிமயமான சில உண்டாகும் ஒரு வெளிச்சம் உண்டாகும் அந்த சூரிய ஒளி பட்டு மேகத்தில் பட்டும்பொழுது அக்னிமயம் மாதிரி தெரியும் அந்த மாதிரி என்ன செய்யா அந்த வாசுஸ்தலத்தை கூடாரம் முழுவதும் அந்த அக்னிமயமான தோற்றம் உண்டாயிடுச்சு அந்த தோற்றம் அப்படியே உண்டாயிடுச்சு அது எல்லோரும் பார்க்குறாங்க அது விடிய காலம் மட்டும் இருந்து அந்த வெளிச்சம் அப்படியே இஸ்ரேவெல் அந்த ம செகனா குளிரி அந்த தலத்தை சுற்றியும் அந்த அவங்க ஆராதனை கூட முழுவதும் சுற்றி அக்னி தோற்றம் தோட்டம் இருந்துகிட்டு கண்களுக்கு பிரதிச்சமாக பார்க்குறாங்க ஆண்டவர் நேரடியாக அவங்களை அவங்க நடுவிலே வாசம் பண்ணுங்கினார் அதுதான் அதில் அர்த்தம் அந்த ஆண்டவர் வந்து நேரடியாக பகலிலே ஸ்தம்பத்தினாலும் இரவிலே அக்னி ஸ்தம்பத்தினாலும் அவர்களோடு நடத்திடணும் இவங்க பிடிச்சி கட்ல போக முடியாது இவங்க சொல்லாமல் ஆண்டவர் சொல்லாமல் எதையுமே அவங்க செய்ய முடியாது முழுவதும் ஆண்டவருடைய கண்ட்ரோலில் வந்து எல்லாமே ஆண்டவருடைய கையில் வந்துட்டு அதனால் இஸ்ரேல் ஜனங்கள் சொ சொந்தத்தில் மோசடி சொந்தத்திலும் செய்ய முடியாது தேவன் எதை சொன்னாரோ அதை தான் அவன் செய்யணும் அதான் நாமும் இப்போ இங்கே இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது நம்ம சொந்த அறிவினாலே சொந்த ஞானத்திலே போனாலும் நினைச்சோன்னா விழுந்துருவோம் தேவன் நம்ம கொடுக்குற ஞானத்தை கொடுக்கும்போது அந்த ஞானத்தின் மூலமாக நம்ம பிரயாணப்படும் பொழுது அது எல்லாமே வாய்க்கும் அதான் நம்ம அறிய வேணும் இந்த காலத்தில் இந்த புதிய பாட்டு காலத்தில் அதை நம்ம முதலமைக்கணும் தேவருக்கு முதலிடம் கொடுத்து அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யும்பொழுது சகலம் நன்மைக்கு எதுவாக நடந்தேறும் இப்படி நித்தமும் இருந்தது நித்தமும் ஒரு நாள் மாத்திரம் வந்து மேகம் வந்துட்டு வெளிச்சம் வந்துட்டு போனதில்லை ஜனங்கள எப்பொழுதுமே ஆண்டவர் இருக்கிறார் நம்மளோட இப்போ எப்படின்னா எப்பொழுதுமே ஆண்டவர் இருக்கிறார் இந்த நேரத்தில் தான் இருக்கான்னு இல்லை அவர் எப்பொழுதும் தூங்கும்போது நம்ம சுற்றி இருக்கிறார் நம்ம அறியாது இருக்கிறோம் கடற்கரையே போய் மனலையே த அங்கே சமுத்திரத்தின் போய் நம்ம படுக்கை போட்டாலும் அங்கே இருக்கிறங்கிறாரு அதாவது வார்த்தைகள்னாலும் அங்கே இருக்கிறேங்கிறார் அப்புறம் நம்மளை சூழ்ந்திருக்கிறார் அதான் இதில் என்ன சொல்லிக்கனா நித்தமும் இருந்தது பகலிலே மேகமும் இரவிலே அக்ரிஷ்தமும் அதை மூடி மூடிக்கொண்டிருந்தது மேகம் குடாத்திலிருந்து எழு மேலே எழும்பும் போது இஸ்ரேவேல் புத்திரர் பிரயாணம் பண்ணுவார்கள் மேகம் தங்கும் இடத்திலே இஸ்ரேல் புத்தர் பாலை மேகம் தான் எழும்பணும் ஆண்டவர் தான் வழிகாட்டணும் அது அவங்க பெறப்படணுன்னா எப்போ பெறப்படணும் என்னென்னு சொன்னால் ஆண்டவர் தான் என்ன செய்வார்னா மேகத்தின் மூலமாக அவர் மேக எழும்போம் தேவனை ஒருமுன ஒருபோதும் ஒரு காலம் கண்டதில்லை மோசியை கூட அவனை பார்க்க முடியல ஆனாலும் அவரை ஆதாரிக்கிறான் அவருடைய சத்தத்தை கேட்கிறான் நாம் இந்த உலகத்தில் ஆண்டவரை எச்சு நம்ம பார்க்க முடியாது நம்முடைய கண்ணால் அவரை பார்க்க முடியாது வேதத்தின் மூலமாக தான் அவருடைய வேத எழுத்துக்களின் மூலமாக தான் நமக்கு எழுதி வச்சிருக்கிற வேதத்தின் மூலமாக தான் தேவனை நம்ம என்னச்சின்னா அறிய முடியும் அவரை கண்டுகொள்ள முடியும் மனுஷனால் தேவத்துவத்தை ஆராய முடியாதுன்னு தான் பைவில் இருக்குது தேவத்துவத்தை ரொம்ப நாள் ஆராய முடியாது நம்மளுக்கு கொடுத்த கொஞ்சம் ஞானத்தில் அவரை பற்றி அறிவு நம்மளுக்கு எந்த அளவு கொடுத்துக்கிறாரோ அதுக்கு மிஞ்சி நம்ம போகக்கூடாது அந்த அளவில் நம்ம என்ன கத்துறக்குள்ளே வழிநடத்தப்பட வேண்டும் மேகம் கூடத்தில் மேலே எழும்போதும் போதும் புதல் பிரயாணம் பண்ணுவார்கள் மேகம் தங்கு இடத்துல இசுப்புதல் பாலை மரவர்கள் மேகம் எங்கே போய் தங்குதோ அங்கே என்ன செய்யணும் வாசஸ்தலத்தை ஸ்தாபிச்சுருவாங்க அங்கே வாகஸஸ்தலத்தை ஸ்தாபித்து அங்கே தங்குவாங்க கத்துல கட்டிலும்படியே இஸ்ரல் புத்திரம் பிரயணப்படுவார்கள் கத்தில் கட்டிலும் இப்படியே பாளையம் பெறுவார்கள் மேகம் வாசு தங்கியிருக்கும் நாளெல்லாம் அவர் பாளையத்தில் தங்கியிருப்பாருங்க வாசுத்தலம் வந்து வாசுத்தலத்தில் மேகம் பொழுது இவங்க சுற்றிலும் அந்த கோத்திரங்கள் அந்த பனிரெண்டு கோத்திரமும் மூமூணு கோத்திரமாக வடக்க மூணு தெக்க மூணு கிழக்க மூணுங்க சுற்றிலும் பாளையம் பிறங்குவார்கள் மேகம் நெடுநாளாய் வாசு மேல் தங்கியிருக்கும்போது இஸ்ரல் புத்திரம் பிர பிரணப்படாமல் கத்திரின் காவலை காத்து கொண்டிருப்பார்கள் மேகம் பரப்பலாட்டை இவங்க போக மாட்டாங்க அதிலே அவங்க இருப்பான் எப்போ மேகம் போதோ கத்தர் எப்போ சொல்கிறாரோ அப்போ தான் அவங்க நினச்சவனா கிளம்புவாங்க அப்போ அவங்களுக்கு அவரை சார்ந்து தான் இருக்கணும் தேவனை சார்ந்து தான் அந்த உலகத்துலேயே வாழ வேண்டும் அவங்களுக்கு மண்ணா பெய்யுது காடைகள் கிடைக்கிது எல்லாமே ஆண்டவர் என்ன சந்திக்கிறார் அவங்களுடைய வயிற்றுக்கு போஜனத்தை ஆண்டவர் சந்திக்கிறார் தனக்குன்னு அவங்க ஒன்றும் சேர்க்கலாம் கூடாது தனக்குன்னு சேர்த்து பெரிய எதிரில் பண்ணி வாழணும் போகணும் அப்படின்லாம் கிடையாது கத்தர் அவ்வளோ வழிநடத்துவார் கத்தரி சார்ந்து தான் இருக்கணும் அதுதான் அந்த உலகத்தில் ஆண்டவர் எல்லாருக்கும் கொடுத்து ஆனாலும் மனுஷன் தண்டன் நீச்சின்படி எல்லாமே செய்கிறான் ஆனால் தேவன் அவங்களுடைய தேவையை சந்திப்பார் மேகம் நெடுநாளை வாசல் தங்கியிருக்கும்போது இசில் புத்திரம் பிரயாணப்படாமல் கத்திரின் காவலை காத்து கொண்டிருப்பார்கள் மேகம் சில நாள் மாத்திரம் வாசல் தமிழ் தங்கியிருக்கும்போது கத்தர் கட்டலிப்படியே பாளையத்தில் இறங்கும் கத்தருடைய கட்டலின்படியே பிரயாணப்படாமல் சில நாள் மட்டும் தங்கியிருந்தாலும் காவலை காத்துட்டு பிரயணப்பட்டுருவாங்க மேகமானது சாயங்காலந்தோடி விடியக்காலம் மட்டும் இருந்து விடியக்காலத்திலே உயரம் எழும்போது உடனே பிரயாணப்படுவார்கள் சாய்ந்திரம் வந்து தங்கிட்டு காலையில் மேகம் போகும்போது உடனே பிரயணப்படுவாங்க ஆண்டவர் என்ன சொல்கிறாரு அதுபடி நடக்கணும் இந்த காலத்தில் அவர் சொன்ன அப்படியே நாங்கள் தான் அர்த்தம் அது உடனே பிரயாணப்படுவார்கள் பகில பகலிலே இரவாகிலும் மேகம் எழும்போது பிரயாணப்படுவார்கள் பகலாகிலும் இரவாயிலும் மேகம் எழும்பும்போது பிரயாணப்படுவார் ராத்திரியும் திடீர்னுட்டு மேகம் எழும்பிடும் அப்போ இருந்தால் அவங்க பிரயாணப்படணும் பிரயாணப்படுவார்கள் மேகமாவது இரண்டு நாளாவது ஒரு மாதமாவது ஒரு வருஷமாவது வாசர் மேல் தங்கியிருக்கும்போது இஸ்ரேல் புத்தர் பிரயாணம் பண்ணாமல் பாலைத்து இருப்பார்கள் அது உயர எழும்போது பிரயாணப்படுவார்கள் ஒரு மாதம் தங்கி சார் தான் அது மேகம் போது தான் என்ன சொன்னால் பிரயாணப்படும் அவங்க சொந்த சத்துக்கு போக முடியாது ஏன்னா இவங்க வந்து எப்படின்னா சொந்த இஷ்டத்துக்கு போனால் என்னச்சோன்னா அவங்க விழுந்துருவாங்க கத்தர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்கிறதுக்கு தான் அவங்க சோதிப்பதற்காக நாற்பது நாள் நாற்பது நாள் கடக்கக்கூடியத நாற்பது வருஷம் கடந்தாங்க ஏன்னா அவங்க பாவம் செய்கிறதுனால அவங்களுடைய சவங்கள் அங்கே விழுந்ததுன்னு நம்ம பார்க்குறோம் ஆனால் கத்தருடைய சொல்ல கேட்டு நடக்கிறவங்களுக்காக தான் அந்த சோதனை காலத்தை அவங்களுக்கு கொடுத்துருக்குறாரு கத்தர் கட்டிலிட்டபடியே பழைய விடுவார்கள் கத்தர் இப்படியே பிரயாணம் பண்ணுவார்கள் கத்தர் மோசியை கொண்டு கட்டிலிட்டபடியே கத்தருடைய காவலை காத்து கொள்வார்கள் மோசை கட்லேட்டை வழி கத்தருடைய காவலை காத்து கொள்வார்கள் அதாவது அந்த பர்சுத்தலம் மகா பரிசுத்தலம் ஆராதனை இந்த எல்லாமே அவர் சுழ்ந்து இருக்கும்போது அதை சார்ந்து அதை காத்து கொண்டு அவரை மய்வுப்படுத்தி தான் அந்த இடத்துல இருக்கிறாங்க இல்லை என்னென்னா பழைய பாட்டில் கொஞ்சம் மாறுதலாக இருக்குது புதிய ஏற்பாட்டில் என்னச்சுன்னா அது நம்ம செசாந்தமாக இருக்குது நம்ம என்ன எப்பொழுதும் கடவுளோடு இருக்கிறோம் அவர் நம்மளோடு இருக்கிறார் அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்வது தான் நம்ம உலகத்தில் அவர் நம்ம அனுப்பினது நம்ம பிறந்தது நோக்கமே அதுதான் இந்த உலகத்தில் அவருடைய செய்தி செய்கிறதுக்கு தான் நம்மளுக்கு சொந்தமாய் வாழ்வதற்கோ நம்ம சொந்தமாய் நம்ம எதமா செய்கிறதுக்கோ இல்லை கடவுளை சுத்தம் பூமியில் நம்ம என்ன செய்யணும் நம்ம எப்படி வாழணும் மற்றவங்களுக்கு கத்தர அன்பை எப்படி நம்ம தெரிக்க வேண்டும் அப்படி தெரிவிக்க வேண்டும் என்பது தான் பூலகத்தில் ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் அழைச்சிருக்கிறார் அவருடைய வேதத்தை அறிகிற அறிவு நமக்குள்ளே பொழுது இந்த உலகப்புறமான வாழ்க்கையை நம்ம எளியில் கடந்து போயிடலாம் நேற்று போன மாதிரி போயிடும் வருஷம் வந்ததே தெரியாது ஒரு வருஷத்துக்குள்ள ஒரு ஐம்பது அறுபது வருஷத்துக்கு வந்து வந்து இந்த எப்படி கடந்து வந்தோம் அப்படின்னு தெரியாது இன்றைய நிலைமை தான் ஆண்டவர் நம்ம என்னத்தில் வச்சிருக்கிறார் பழைய நிலைமைகள்லாம் என்ன சொன்னால் கழிந்து போகிறது அதெல்லாம் யோசிக்கவே கூடாது அது எல்லாமே கழிஞ்சு போகிறது அதை நம்ம பற்றி கூடாது இப்போ புதிய ஏற்பாடில் புதிய நிலைமைக்குள்ளே நம்ம கத்தருக்குள்ளே எப்படி இருக்கிறோம் அப்படி நம்ம தியானித்து அவருக்கேற்ற வழியில் நடக்கும்பொழுது கத்தர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதிப்பார் அவரை நம்ம பழைய ஏற்பாட்டை நம்ம பார்க்கும் பொழுது இஸ்ரேல் ஜனங்களை எப்படி அவங்க கத்தரை மய்மைப்படுத்துகிறாங்க எப்படி ஆராதனை செய்தாங்க எப்படி வனாந்திரத்தின் வழியாக பரமக்கான்களில் வந்தாங்கன்னு சொல்ல நம்ம என்ன அது கொஞ்சம் கொஞ்சமாக அறியணும் அது முழுதும் உடனே அறிய முடியாது கொஞ்சம் கொஞ்சம் நம்ம சொல்ல கேட்டிருப்போம் சிறு வயசில் சொன்னதை கேட்டிருப்போம் ஆனால் முதிய வயசில் நம்ம வேதத்தை படிக்கிறோம் திருப்பி வேதத்தை படிக்கும் பொழுது நமக்குன்னே ஆண்டவர் ஒரு ஞானம் கொடுக்குறார் அதாவது அவரை தியானிக்கும் தியானம் நம்ம உள்ளத்தில் இருக்கும் பொழுது இந்த வசனங்கள்லாம் நம்ம சொன்னால் எளிதாக நம்ம கற்றுக்கொள்ளலாம் யாரும் நமக்கு போதிக்க வேண்டியது இல்லைன்னு சொல்லியிருக்காரு அந்த பர்சுத்தாவியானவரே நமக்கு என்ன சொல்றனா போதிப்பார் எல்லாம் நம்மளுடைய மெமரியிலையும் நம்மளுடைய இருதயத்திலையும் இருக்கும் தகுந்த நேரத்தில் தகுந்த வசனத்தோடு உப்பால் சேரம் மறிய மாதிரி நம்மளுடைய வசனங்கள் இருக்கும் அப்படி ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தர சுத்தமாக இருக்கிறார் ஜோமனம் எங்களை நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே பரிசுத்த தேவனே உண்மை அறிவது நித்திய ஜீவன் ஆண்டவரே நீ ஆண்டவரை சேவல் ஜனங்களுக்கு அந்த அந்த பறமா காரானுக்கு பிரவேசிப்பதற்காக நீர் அவங்களை செங்கடலை தாண்டி அந்த அந்த பாலைவனத்திலே ஆண்டவர் ஆண்டவ உண்மையை ஆராய்த்தல் ஆண்டவரை உண்மை பஸ்காவை ஆசிரித்தார்கள் உண்மையை மய்மைப்படுத்தினார்கள் கத்தாவை திரும்ப பகலிலே மேக மேகத்தினாலும் இரவிலே அக்னி ஸ்தம்பத்தினாலும் அவர்களுடைய வழி நடத்தினியர் ஆண்டவரே அந்த தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம் அதே தேவன் தான் என்று நாங்கள் ஆராதிக்கிறோம் அதனுடைய காலங்களெல்லாம் இஸ்ரேவல் ஜனங்கள் இல்லாமல் இருந்தாலும் நாங்கள் புதிய சிறைவராகிய ஏசுரட்சகரை நாங்கள் முழுவதுமாக ஆராதிக்கிறோங்க தாவை உண்மை மகிமைப்படுத்துகிறோம் நீரே மகிமையாக வெற்றி சிறந்தீர் நீர்வே சர்வஜீவ தயாபுரப்பிதா நித்தியத்தேவன் சதாகாலம் வாழ்கிறவர் நீர் பரிசுத்தர் பர்சுத்தர் பரிசுத்தர் ஆண்டவர் முத்துதிக்கு ஆயிரம் நாவுகள் இருந்தாலும் போதாத ஆண்டவர் நாங்கள் மண்ணான மனுஷர்கள் இருக்கிற இந்த வாழ்க்கையிலே உண்மை அறிவது நித்திய ஜீவனாக இருப்பதற்காக கூட குறைச்சு தோற்று எங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க எங்களுடைய தேவையை சந்திங்க தேவையின் நினைத்தம் ஆண்டவரே நாங்கள் உலகத்தில் படுகிற பாடுகளையும் நீங்கள் அறிவியல் தேவைகள் மிகுதி இருக்கிறது ஆனாலும் போதும் என்ற மனதுடனே கூடிய முயப்பற்ற அறிவும் உலகப்புறமான காரியங்களும் போதும் என்ற மனதுடனே கூட வாழை எங்களுக்கு கிருபி செய்ய வேண்டுமா செபிக்கிறேன் சுத்த இறுதயத்தை தாங்கப்பா நிலைவரமான உங்களுடைய ஆவியை எங்கள் ஒவ்வொருடைய பிள்ளைகளையும் ஊற்ற வேண்டுமா செபிக்கிறேங்க தாவே ஹலோ லூயா தோற்றுறம் தோற்றுறம் தோத்துரம் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்று உள்ளது அவர் கிருபை உள்ளது ஒவ்வொரு செபிக்கிறேன் துன்பப்படுற கவலைப்படுற கஷ்டப்படுற யாகுலப்படுற ஆண்டவரே ஒவ்வொரு பிடியில் இருக்கிறவங்களுக்காக சேபிக்கிறேன் எல்லாருக்கும் போதுமானவராக இருந்து தேடல் பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டுமா சேபிக்கிறேன் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபங்களும் ஜீவனும் உள்ள பரமப்பிதாவே ஆமே